வணக்கம், இது கஞ்சனூரான் தகவல். ஒரு ஊரில் ஒரு ஆள் என்ன வேலை செஞ்சுருந்தாருன்னா, அந்த பழைய காலத்து ஓட்டு வீடெல்லாம் இருக்குல்ல, அந்த ஓட்டு வீட்டில் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னா ஒழுக ஆரம்பிச்சிடும். அதை வந்து பராமரித்து மாற்றி கொடுத்து ஒழுகாமல் செய்ய வேண்டியது அவருடைய வேலை. சில நேரத்தில் புது ஓடு கூட, பழைய ஓட்டை எடுத்துகிட்டு புது ஓடு கூட போட்டு கொடுப்பாரு. இப்படி இதெல்லாம் பண்ணார்னா அவருக்கு ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா சம்பளம் கிடைக்கும். இந்த தொழிலில் அவர் ஒரு எக்ஸ்பர்ட்னு வச்சுங்களேன், பக்கத்து ஊர் அங்கே எல்லாம் அவரை தான் கூடுவாங்க அந்த வேலை செய்யணும்னா. அப்போ பக்கத்து ஊரில் ஒரு வேலை, இந்த வேலைக்காக அவர் கிளம்பி போயிட்டுருக்காரு. ஒரு காட்டு வழியாக தாண்டி தான் போகணும். போகிறப்ப வந்து ஒரு ஐயனார் கோவில், அந்த ஐயனார் கோவிலில் தாண்டும் போது உள்ளேருந்து ஒரு குரல், என்னன்னா, ஏய் நில்லு, ஒரு நிமிஷம் நின்றுட்டு போ அப்படின்றது. ஆளியே காணும் அமானுஷமாக ஒரு குரல் வருது. என்ன இது அப்படின்னு ஆள் அறந்து போயிட்டான். ஓடலான்னு ஓட்டை எடுக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறப்ப திரும்ப அந்த குரல், டேய் ஒன்று தான் சொல்கிறேன், நில்லுன்னா நில்லு அப்படின்னதும் பார்த்தா உள்ளே வந்துட்டு ஐயனார் பேசுது. அப்படியே நின்றுட்டான். நின்றதுக்கப்புறம், சாமி நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே, ஏன் என்னை இப்படி கூப்பிட்றீங்க அப்படின்னதும், ஒன்றும் தப்பு பண்ணல, நீ நிற்கிற இடத்துல உன் காலுக்கும் கீழே தோண்டிப்பார் அப்படின்னா, காலம் கீழே அவன் தோண்டி பார்க்குறான். கீழே ஒரு பானை, அந்த பானை தெரியுதா, சரி அதை எடு வெளில அப்படின்னா, வெளில எடுத்து திறந்து பார் அப்படின்னா திறந்து பார்த்தா அதில் துவரம்பருப்பு சைஸுக்கு ஒரே தங்க காசுகள். அவனுக்கு ஒரே ஆச்சரியம். உன்னை ஐயனார் என்ன சொல்லுது, மேலே போட்டிருக்க துண்டு இருக்குல்ல அதை விரித்து போட்டு அதில் உள்ளதெல்லாம் கொட்டு அப்படிங்கிறப்பில், கொட்டினதான் அதை என்ன பண்ணுற, மூட்டை கட்டு, மூட்டை கட்டுறதுக்கு முன்னாடி இந்த பானையில் கொஞ்சம் காசு போட்டு வை அப்படின்னு ஐயனார் சொல்லுது. ஏதோ பானையில் போட சொல்லுதுன்ட்டு கரெக்டாக எண்ணி ஒரு 4 காசு அது உள்ளே போடுறான். போட்டீங்கன்னா அந்த பானையை திரும்ப அதே இடத்துல புதைச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அதை மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போ அப்படின்னு ஐயனார் சொன்னதும் ஐயனார் பெரிய கும்பிடு போட்டு சந்தோஷத்தில் போகிறான். போய் ஒரு வீட்டில் வந்து ஓடு மாத்திரை வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஓடு மாத்திரப்ப அந்த பத்திரமா இருக்கணுமேங்கிறதுக்காக அந்த ஓடு மாத்திரை உத்தரம் இருக்குல்ல, அந்த உத்தரத்தில் அந்த துண்டை கட்டி தொங்க விட்டுறான். அப்போ அந்த ஊட்டம்மா சமையல் பண்ணிகிட்ருக்கு, சமையலுக்கு துவரம்பருப்பு இல்லை, துவரம்பருப்பு வாங்க கடைக்கு போய் ஆகணும். அப்போ மேலே பார்க்குது உத்தரத்தில் ஒரு மூட்டை தொங்குது. அந்த ஆள்கிட்ட கேட்குது, என்ன மூட்டைதுன்னு, துவரம்பருப்புமா வீட்டுக்கு போகிறதுக்காக வாங்கினேன் வச்சுருக்கம்மா அப்படின்னு வர்றான். இந்த அம்மாவுக்கு ஒரு யோசனை என்னன்னா, அந்த கொஞ்சோண்டு அதை பிரித்து தான் எடுத்துப்போமே அப்படின்னு அவனுக்கு தெரியாமல் அந்த மூட்டையை கீழே இறக்கி பிரித்து பார்த்தா உள்ள ஃபுல்லாக துவரம்பருப்பு சைஸுக்கு தங்க காசுகள். அதை பிரித்து உடனே இந்த அம்மா என்ன பண்ணுது, ஒரு பானையை கொண்டு வந்து அதில் கொட்டிக்கிட்டு கடையிலேருந்து அதே அளவுக்கு துவரம்பருப்பு வாங்கிட்டு வந்து கட்டி அதிலே இந்த உத்தரத்தில் கட்டி தொங்க விட்டுடுது. அவனுக்கு தெரியாமல் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு அந்த மூட்டையை அவுக்குறான். அவுக்குறப்ப என்ன, நம்ம வரப்போ கணமாக இருந்து இப்போ கணம் இல்லையே என்ன விஷயம் அப்படின்னு பிரித்து பார்க்குறப்ப உள்ள துவரம்பருப்பு தான் இருக்குது. ஐயையோ, என் அம்மா இதில் எல்லாம் தங்க காசாக இருந்ததம்மா, என்னம்மா இப்போ வரும் துவரம்பருப்பாக இருக்குன்ட்டு அந்த அம்மாட்ட கேட்டதான், நீ அறிவு கட்டவனே, நீ என்ன, நீ உன்ட்ட கேட்டப்பே நீ அதில் துவரம்பருப்புன்ன, இப்போ பிரித்து பார்த்துட்டு தங்க காசு இருக்கணுமேன்னா என்ன பைத்தியமா, நீ ஏதோ கனவு கனவு கண்டியா, ஒழுங்காக காசை சம்பளத்தை கூலியை வாங்கிட்டு கூட்டுப்போ அப்படின்னு அந்த அம்மா திட்டினதான் தன்னை நொந்துக்கிட்டு அவன் வந்து திரும்பி வர்றான். வர்றப்ப ஐயனார்கிட்ட வந்து சொல்கிறான், இதுமாரின்ட்ட மூட்டை கணக்கில் கொடுத்துட்டு இப்படி என்னை கவுத்துட்டியே, எதுக்கு இப்படி இதுமாதிரி வேலை பண்ண அப்படின்னு ஐயனார் சொன்னதும், நீ காலைல புதைச்சிட்டு போன பாரு, அந்த பானையை திரும்ப எடு, அதில் நீ போட்டு வச்ச காசு இருக்கு பாரு, அந்த காசை எடுத்துக்க, அந்த காசு தான் உனக்கு சேர வேண்டியது. காலையில் நீ மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போன பாரு, அந்த காசுகள் ஃபுல்லாக அந்த வீட்டை அம்மாவுக்கு இன்றைக்கி போய் சேர வேண்டியது. அந்த அம்மாவுக்கு போய் சேர வேண்டிய காசுகள் யார் மூலமாக போய் சேரணும்னு நான் யோசிச்சிட்ருக்கப்ப நீ ஒரு ஆள் மாட்டினேன், அது ஓம் மூலமாக அந்த அம்மாவுக்கு போய் சேர்ந்துடுச்சு இன்றைக்கி, அதுதான் இன்றைக்கி நான் செய்ய வேண்டிய வேலை, அது நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு அப்படின்னது. அவனை இந்த பானையில் இன்னும் கொஞ்சமாக காசை கூட அள்ளி போட்டுருந்துருக்கலாம், என் புத்தியை பாரு அப்படின்ட்டு நொந்துக்கிட்டு அவன் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். இது வந்து ஒரு உபன்யாசம் பண்ணுற ஒருத்தர் வந்து சொன்ன கதை. அது என்ன சொல்லி முடிக்கிறாருன்னா, உனக்கு என்ன கிடைக்கணுமோ அது வந்து நிச்சயமாக கிடைக்கும், அது எந்த விதத்திலோ எப்படியோ அது வந்து நிச்சயமாக உன்னை வந்து சேரும்,
அதனால் எந்த காலத்துலேயும் எதுவும் இல்லை அப்படின்னு தோண்டப்படாதீர்கள். எப்பொழுதோ ஏதோ ஒரு ரூபத்தில் அது வந்து வந்து உங்கள்கிட்ட வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி அதை முடித்தார். நம்மளும் ஒருத்தால் காட்டு வழியாக போயிருந்தாராம். அப்போ திடீர்னு ஒரு சூட்கேஸ் பார்த்தங்க அப்படின்னாரு. அப்படியா, என்ன இருந்ததில்ல அப்படின்னும் பிரித்து பார்த்தா உள்ளே ஃபுல்லாக பணங்க அப்படின்னாரு. அதை எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டேன், அப்புறம் எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிதுங்க அப்படின்னாரு. அப்படியா, எவ்வளோ கிடைச்சிது, என்ன கிடைச்சிது அப்படின்னு கேட்டதுக்கு 6 மாதம் கடுங்காவல் தண்டனை கிடைச்சிது அப்படின்னார். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.